திண்டுக்கல்லில் கட்டப்பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி. தான் கை காட்டுபவர்களுக்கே அரசாங்க ஒப்பந்தங்களை வழங்கக் கோரி மிரட்டல். தட்டி கேட்ட பாஜக நிர்வாகி கைது. திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் 34 கடைகள் உள்ளன. இந்த கடைகளை பொது வெளியில் ஏலம் விட்டு அதிக தொகைக்கு ஏலம் கேட்பவர்களுக்கு ஒதுக்குவதே வழக்கமான நடைமுறை. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் தலையீட்டால் இந்த கடைகள் வெளிப்படையாக ஏலம் விடப்படாமல் அமைச்சர்களுக்கு வேண்டியவர்களுக்கு குறைந்த தொகையில் வழங்கப்பட்டுள்ளன. இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் தான் கேட்டதாகவும், அதற்கு கையெழுத்து போட சொல்லி அமைச்சர் மிரட்டியதால்தான் கையெழுத்து போட்டதாகவும், தன்னை ஐ பெரியசாமி மிரட்டுவதாக ஆணையர் பரிதாபத்துடன் தெரிவித்ததாகவும் கூறினார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் தனபாலன். 2 மாதத்திற்குள்ள 3 முறை ஏலம் வைத்த மாதிரி யாருமே எடுக்கலன்னு சொல்லி அதை பொய்யான தெரிவித்து இன்று ஏலம் விட்ட மாதிரி எல்லா கடையுமே கையூட்டு வாங்கி ஒப்படைச்சிருக்காங்க. மாநகராட்சியினுடைய ஆணையாளரை போய் நான் போய் சந்திச்சு கேட்கிறேன், என்ன சார் இந்த மாதிரி என் கடை ஏலம் விட்டுக்கிட்டீங்க கேட்டா, சார் இது மூலமா எனக்கு எந்த தகவல் வரலங்கிறார். என்ன சொல்றாரு, திண்டுக்கல்லுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து கையெழுத்து போட சொல்லி என்னை மிரட்டுறாருங்க, நான் என்ன பண்றதுங்க அப்படின்னு ஓபனா சொல்றாரு மாநகராட்சி ஆணையாளர் என்கிட்ட. இந்நிலையில் திமுகவின் இந்த அராஜகத்தை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்த தனபாலனை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்த சம்பவத்துக்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அமைச்சர் தனது அராஜகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர்.